വലിക്കയ്യാ മോളി പൊളിയാ അടിച്ചു കൂട്ടാൻ വളയ്യാ ஏ குரூப் நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களுக்கு என்னாச்சு ஐயா சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் இருக்குது நான் அன்னைக்கு நீ போன் போடும் போது சொன்னல்லம்மா பாப்பா நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன் என் குரு வந்து என்ன திட்டிட்டு இருக்கான்னு சொன்னல்ல மானம் வயிற்று சொன்னல்ல ஆமாங்க ஐயா அந்த குரு தான் மானம் கட்ட பய என்ன வந்து அடி அடி நடிச்சு சட்டைய கிழிச்சுட்டாமா சட்டைய கிழிச்சுட்டா அது மட்டும் இல்ல என் சட்டுக்களை ஒரு துணி கடைக்காரன்ட்டு சொல்லிட்டான் எல்லா துணி கடைக்காரனையும் போன் பண்ணி இப்படி முழுசாமி வந்த சட்டை கொடுக்காதீங்க துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் சட்டையை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாம்மா அந்த கிழிஞ்ச சட்டையோடு தான் பிரயாணம் பண்ணி ரோட்டில் நாய் கண்டா கூட அந்த கிழிஞ்ச சட்டையான்னு கேவலமாக வேற பேசிட்டா போதுக்கும் கிழிஞ்ச சட்டையோடு தான் வந்தேன்ப்பா சாமி கஷ்டமாக போச்சு இருங்க நான் உடனே அந்த சாமிக்கு ஃபோன் அடிச்சு சட்டைன்னா சட்டை கிளியே தான் செய்யும் ஏன் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கேட்கலா இருங்க உங்களுக்கு ஏன் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கேட்டுட்டு இருக்கே அப்படித்தானே மனசுக்குள்ளே கேட்கறது தெரியுது அப்படித்தானே ஏன் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கேட்கலா ஏன் சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டைன்னா சட்டை கிளியதான் செய்யா சண்டை கிளியாத சட்டை நம்ம ஊர்ல எங்கையா இருக்கு சண்டைன்னா சட்டை கிளியதான் செய்யா கிளியதான் செய்யும் சோதனை மேல் சோதனை போதுமட சாமி சோதனை மேல் சோதனை போதுமட சாமி வேதனத்தை வாழ்க்கைனா தங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமட சாமி சொந்தம் ஒரு கை விலங்கு என் குருசாமிக்கு யார் போட்டது தெரியல மனக்கணக்கு சொந்தம் ஒரு கைவிலங்கு யார் போட்டது என் குரு போட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியுது சோதனை மேல் சோதனை போதுமட சாமியே வேதனை தான் வாழ்க்கைன்னா தங்காது பூமியே சோதனை தான் வாழ்க்கைன்னா தங்காது பூமியே சோதனை மேல் சோதனை போதுமட சாமி போதுமட சாமி அம்மா நீ எனக்கு எவ்வளவோ உதவியாக இருந்திருக்கம்மா அவன் என்ன சொன்னான் தெரியாமம்மா நீ பழைய இடத்துலையே ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்கிறம்மா இருக்கிற அந்த பழைய இடத்துலையே ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள கால் வைங்க நீங்க வேலுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களாமா சொல்லியா அவனுக்கு பீசை கட்டி தொலையணுமே சும்மா வேன்காரன் வந்து ஆன் அடிச்சுட்டு நிற்பான் ஆயிரக்கணக்கில் கேட்பான் இங்கே இருக்க ஒரு நாலு சாமான் அள்ளிட்டு போகிறதுக்கு கேட்பான் வாடகை அவன் 2 ரூபா பெட்ரோலுக்கு ஏற்றினா போதும் இவன் 4000 ரூபா கூட கேட்பான் படுபாவியா இப்போ கேன்சல் பண்ணவும் முடியாது விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் இருக்கேன் சாமே சூனியக்காரி வாண்ட காசு வச்சுருக்கியாமா இல்லைங்க ஐயா அசுத்தாவி வச்சிருக்கியாமா இல்லைங்க வாண்ட இருக்கா இல்லைங்க ஒரு 1000 தான் பரட்டி கூட இல்லைங்க சம்பளம் வாங்கினதுல சம்பளம் வாங்கினதுக்கு தந்துடுறேன் அங்கே சாங்க நான் வாங்கி தரேன் யார்ட்டையாது ஆ வாங்க காசுலேயே இருந்தா பாரு நேற்று தானே சம்பளம் கொடுத்தேன் ஆமாங்க ஐயா ஒரு 2000 ரூபா இருக்குங்க ஐயா இருக்கா அப்போ எல்லாருக்கும் நேற்று கொடுத்து சம்பளம் பண்ண வச்சிருக்கேல்ல அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வைக்க இந்த வேன் காரனு காணணும்ல 4 சாமான பறக்கி போட்டுக்கிட்டு பெட்ரோல் விலை ஏறிட்டான் 2 ரூபா தான் நேற்று கூட்டியிருக்கான்